ஓம் மகா கணபதியே நமக வணக்கம். அதாவது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்ததிபதி லக்னத்தில் இருப்பது நன்மையா தீமையா? இப்போ குறிப்பாக ஏழாம் இடம் என்று யோசிக்கிற போதே நம்ம எல்லோரும் நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழாம் இடம் கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம், ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப்புக்கு சம்மந்தப்பட்ட இடம், ஏழாம் இடம் தான் ஒரு நட்பு பரிமாற்றத்திற்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுவதற்கும் ஏற்றுக்கொள்ளுவதற்கும் பகைத்து கொள்ளுவதற்கும் சண்டை போடுவதற்கும் கச்சேரி பண்ணுறதுக்கு உண்டானது ஏழாம் இடம். அப்போ இந்த ஏழாம் இடத்ததிபதி லக்னத்தில் போய் உட்கார்ந்தா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை முதல்ல இப்படி புரிஞ்சுக்கோங்க, லக்னம் என்று சொல்லக்கூடியதில் எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலும் அது பெரிய கெடுதலை பண்ண முடியாது. அதுவும் சுப கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் யோகங்களை செய்துவிடும். அசுபகர்களாக இருக்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு கெடுதல் இருந்தாலும் கூட அவர் வந்து எந்த லக்னம் யாருங்கிறத பொறுத்து, அதில் பார்க்கப்பட்ட கிரகங்களை பொறுத்து சில மாற்றங்களுக்கும் இடம் உண்டு. ஆக இந்த ஏழாம் பாவாதிபதி லக்னத்தில் இருக்கிறது நல்லதாங்கிற உங்கள் கேள்விக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த கேள்விக்கு உண்டான அம்சமே என்னென்னா, கல்யாண வாழ்க்கையை மனசில் வச்சு தான் இந்த கேள்வியே நம்மகிட்டேருந்து வருது. அப்போ இந்த ஏழாம் இடம் கலத்தர காரகனாக இருக்கிற பட்சத்தில் லக்னத்தில் வந்து உட்காரலாமான்னு கேட்டால் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி மறுத்து பேசுகிறதாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலே இருக்கிறது தான் மிகப்பெரிய தொல்லை. காரகோபாவனாஸ்தி, காரகத்துவன் பெற்றவன், காரகஸ்தானவர ஸ்தான சலனம்னு சொல்கிறது உண்டு. அப்போ ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம், ஏழாம் இடத்து அதிபதி அங்கேயே இருந்துட்டால் காரகோபாவனாஸ்தி சிக்கலை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறது உண்டு. அதிலையும் சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய பாதகத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு மிதுன் லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது பெரிய ஆபத்தை செய்யக்கூடியது. அந்த மிதுன் லக்னத்து ஜாதகத்திற்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்திலிருந்து அந்த திசையும் வாலிபத்தில் வருமானால் மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துட்டு போயிடும். அதேபோல் கன்னியாலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழுக்குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிற பட்சத்தில் அதுவும் மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடியது. மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். ஏன், ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது எல்லாருக்குமே சில குறைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கறதான் திருமண வாழ்க்கை அல்லல் படும். இல்லை ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்துல போனால் என்ன நடக்குமோ அதில் பாதி செய்திகளை ஏழாம் இடத்துல வந்தால் செஞ்சிருவார். இப்போ ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டா தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை செட் ஆகலை, டைவர்ஸ் ஆகி போகுது, பிரச்சனைப்பட்டு போகுது, பிரிஞ்சிடுறாங்க, இல்லை இல்லாமல் போயிடுறாங்க, ஏதோ ஒரு கதியில் குடும்பம் என்பது உடையுது. இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் அந்த ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்தில் போகிற போது கிடைக்கும். ஆனால் ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பதும் அதில் பாதி செய்திகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும். அதை பார்க்கின்ற பொழுது ஏழுக்குடையவன் லக்னத்தில் இருப்பது என்பது எந்த விதத்திலும் ஆபத்தில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கு சமம். இதில் ஏழுக்குடையவன் லக்னத்தில் வரலாம் அப்படின்னு பார்க்குற போது, நான் இப்போ சொன்னதிலேயே மாற்றி பேசினா உங்களுக்கு புரிஞ்சிடும். மீன லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது உச்சபலத்திலிருந்து குடும்பத்தை கெடுப்பார். அவர் அதே மீன லக்னத்தில் போய் உட்கார்ந்துட்டார்னா நீச்சம் பெற்று போகிறார். அவர் அந்த இடத்துல கலத்திரஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பெரிய கெடுதலுக்கு உட்படுத்த மாட்டார். அதே போல் மிதுன லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் தனுசுல் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்தில் வந்து உட்கார்ந்துட்டார்னா பெரிய சிக்கல் இல்லை. குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுகிறபடி ஏழாம் இடத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே ஏழாம் இடத்துல வந்து லக்னத்தில் ஏழாம் இடத்துல லக்னத்தில் வந்துட்டால் மன வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிரும், மகிழ்ச்சி இருக்கும். இதுன்னு சொல்ல போகணும்னா நல்ல மனைவி கிடைப்பாள், எல்லாரும் பார்த்து புகழும்படி வாழ்க்கை அமையும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திகளில் அவங்களோட வாழ்க்கை பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல் ஏழாம் இடத்ததிபதி லக்னத்தில் இருக்கிறதுல ஒன்று ரெண்டு லக்னத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். உதாரணத்துக்கு கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடத்ததிபதி லக்னத்தில் வந்து உட்காருவார். இதுலேயும் கூட நன்மை இருக்குன்னு கேட்டால், கடக லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்துல போய் சனி இருந்துட்டா, அதாவது அடிப்படை விதிகளின்படியாகவே சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது அவருக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கும். அப்போ கடக லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் தான் எட்டுக்குடையவனாகவும் இருக்கிறான். அப்போ அவர் போய் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது நன்மை இல்லை. அப்போ கடக லக்னம்ன்ற எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஏழுக்குடையவன் லக்னத்தில் இருப்பது என்பது தான் நல்லது. அந்த அடிப்படையில் லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் தானே நல்லதுங்கிற போது, கடக லக்னத்திற்கு கெடுதலை செய்யக்கூடியவன் இங்கே வந்து அரெஸ்டாகி போகிறான், அதனால் கெடுதல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோல் சிம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது மிக்க ஒரு கொடுமையை கொடுக்கும், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அந்த அடிப்படையில் ஏழுக்குடையவன் லக்னத்தில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா பிரச்சனை குறைவு, ஏன்னா லக்னத்தில் அவர் பலவீனப்பட்டு போகிறார். இப்படி சில லக்னங்களுக்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பதை என்பதை விட
ஏழக்குடையவன் லக்னத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய உசிதத்தை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது அநேகமாக 12 லக்னங்களுக்குமே ஏழுக்குடையவன் லக்னத்தில் வந்து இருப்பது என்பது மிகப்பெரிய தொல்லைகளுக்கு உண்டான அமைப்பு என்பது பார்க்க தேவையில்லை. ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருப்பது தான் மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துரும், லக்னத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு தான் எடுத்துக்கலாம். ஆக நடக்கிற தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர ஏழுக்குடையவன் லக்னத்தில் இருப்பது என்பது நிச்சயமாக நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற கோட்பாடில் நம்ம இந்த கருத்தை ஒத்துக்கலாம். நேயர்களே, மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.